சுவாமி சாயத்துக்கு என்னன்னு எத்தனை பேருக்கு புரிஞ்சது அப்படின்னு கேட்டா நல்ல விஷயம் அவர் சொன்னபடி என்னன்னு புரியுது. அதே அனுவாதம் பண்றேன், அனுவாதம் பண்றேன்னா திரும்பி சொல்லுங்க. அவர் என்ன சொன்னார், நாம வந்து பெருமாளுக்கு பண்ணக்கூடிய கைங்கரியங்களை நாம எப்படி மனசு பண்ணணும், என்ன சாஸ்திரம் என்ன சொல்லி நாம எப்படி இருக்கோம், நாம பண்றது ரைட்டா அது தப்பாங்கிறது புரிஞ்சு கொடுத்தது. இப்ப சம்ஸ்கிருத பதில் சொன்னா சில பேருக்கு சம்ஸ்கிருத பதில் புரியும், சில பேருக்கு புரியாது. எது விகிதமாயிருக்கோ அதுக்கு மேற்கொண்டு எது விகிதமாயிருக்கோ அதை நாம சரியா பண்ணணும். அதை பண்ணலன்னா நிச்சயம் ஆகணும். ஆத்மா கெட்டு குணம் அட்ட குணம் இருக்கணும், இதுக்கு அப்பதான் ஆத்மசுத்தி ஏற்படும் சொல்ற. அந்த அட்ட குணத்துல என்னன்னு கேட்டா தமா க்ஷமா பொறுமை இருக்கணும். ஒருத்தர் சொல்றது எதுக்கு சொல்றாரு, இவர் யாரு நம்ம சொல்றதுக்கு அப்படின்னு கூடாது. தமம் எதை என்ன இருக்கு விவேகம் பண்ணி பார்க்கணும், ஒருத்தரோட அனுசரிச்சிருக்கணும். நம்ம நாம சொல்றதுதான் ரைட்டுன்னு நினைக்கப்படாது. இப்படியெல்லாம் இருந்து பண்ணிட்டு எனக்கு தான் தெரியும் நான் அப்படிங்கிற நான்கு சப்தத்துக்கே காரணம். ஒருத்தர் சுவாமிகிட்ட ஒருத்தர் போனார், பரணியார் பண்ணிக்கணும்னு போனார். கதவை சுவாமி சயனிச்சு இருந்தார், கதவை தட்டினார், தட்டின உடனே ஆறு அப்படின்னா நான் தான் நானா ஆறு நான் தான் அந்த நான் சுத்து போனதுக்கு அப்புறம் அப்படின்னு போயிட்டேன். ராத்து போட்டு மறுநாள் போனார், திரும்பி கதவை தட்டினார், திரும்பி அந்த ஆச்சாரியன் ஒன்றார், நான் செத்து போகிறதுக்கு அப்புறம் வரல, நான் செத்து போகிறதுக்கு அப்புறம் வரல. மறுநாள் என்ன ஒன்றா இது மாதிரி ஒரு வித்வான பூ கேட்டார், என்ன சுவாமி நான் போய் இது மாதிரி வரண்டியாத முடிக்கணும் வரணும்னு கேட்குறேன், அவர் நான் செத்து போகிறதுக்கு அப்புறம் வாங்க சொல்கிறாரு அப்படி வேண்டாம், நாளைக்கு போ, நாளைக்கு போய் கதவை தட்டினோன்னா யாருன்னு கேட்டால் ஆடியேன்னு சொல்லு அப்படின்னு சொன்னார். சேர்த்தினார் ஒரு நாள் கதவை கதவை தட்டினேன், தட்டினோடனே ஆறு அது அடியேன்னு உள்ளே வாங்க உள்ளே வான்னு கூப்பிட்டேன். உள்ளே வான்னு கூப்பிட்ட உடனே போயிட்டு எல்லாம் போயிட்டு எல்லாம் பிடிச்சிட்டு நான் செத்து போயிட்டா அப்படின்னா இதோ தான் இதுக்குன்னு அவர் பார்த்துக்கிட்டேன், இதோ தான் உட்காந்துக்கேன்னு அவர் சாமி பார்த்துக்கிட்டேன். அந்த நான்கிறது என்ன, இந்த அகங்காரம் நான்னு சொல்லாது, அடியன்னு சொன்னால் அடியன்னு சொல்ல போதும் அகங்காரம் இருக்குது, அது சாத்விகமான அகங்காரம். சாத்விகமான இந்த ஜீவன் வந்துருந்தது அப்படின்னு சொல்லி சாத்விகமான அகங்காரம், நான் என்னால் முடியும் நான் தான் பண்ணினேன் சொல்லிக்கிறோம் இல்லையா, எத்தனை காரியம் சொல்லிக்கிறோம், நான் பண்ணினேன் நீங்கள் வளர்த்து அந்த அம்மாவை சொல்லலாம், நான் இங்கே ராத்திரி கூப்பிட்டு தோலை போட்டேன் அப்படி இல்லை, எம்பெருமான்னு நினைச்சா பண்ணினேன் அப்படின்னு சொல்லணுமே தவிர இந்த நான்கிற அகங்காரம் போகணும். அந்த அகங்காரம் தான் ஆத்ம குணத்துக்கு போகணும். ஆத்ம குணம் இருந்தால் தான் எந்த காரியம் நாம் பண்ணினாலும் அது சரியாகும். அந்த மாதிரி நாம் பண்ணாத நாம் இது சரி, நாம் பண்ணுறது சரி, நாம் இப்படி பண்ணலாம், இது தர்மசாஸ்திரம், இது சாஸ்திர விரோதம் அப்படின்னு தெரியாத நாம் ஒரு காரியத்தை பண்ணினோம்னா அது என்ன பண்ணுவோம், சமத்து தான் கொடுக்குமே தவிர சௌரியத்தை கொடுக்காது. அந்த மாதிரி நாம் வந்து நம்மளோட எது அந்த மாதிரி பெருமாள் பண்ணணும், சீக்கிரத்தை தாரம் பண்ணு தர்மம் பண்ணு, நான் தர்மம் பண்ணுன்னு சொன்னால் என்ன பண்ணால் தர்மம் பண்ணுறது தெரியப்படாது, தர்மம் பண்ணுறது நான் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னால் அவன் பண்ணு தர்மப்படுத்து. இவனுக்கு ஒரு 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 செட்டியூல் கொடுத்தீங்க 50,000 ரூபா பணம் கொடுத்துட்டு 50,000 ரூபா பணம் கொடுத்தேன் 50,000 ரூபா பணம் கொடுத்தேன் 100 ரூபா சொல்லி தருவாங்க, பணம் இல்லை பலன் இல்லை. என்ன பண்ணுறமோ அதை நமக்கு தெரியாது. அதுதான் சொன்னால் கர்ணன் வந்து கர்ணன் போனால் ஒருத்த ஒரு பிராமணன் தானம் கேட்டு போயிடும், கர்ணன் வந்து எண்ணெய் தேய்ச்சிட்டு உட்காந்துருந்தான், எண்ணெய் தேய்ச்சிட்டு உட்காந்துருக்கானேன்னு சொல்லிட்டுனா என்ன ஒன்றா உணவு கண்ணா மட்டும் தானம் வந்துட்டு தங்க பின்னத்தில் எண்ணெயை வச்சுட்டு தேய்ச்சுட்டுருக்கான், இந்த கையில் வச்சுட்டு இந்த கையில் விட்டு தேய்ச்சுட்டுருக்கான், வந்த உடனே இந்த அளவு கொடுத்துருக்கான். அப்போ அவர் கேட்டால் இந்த பிராமணன் கேட்டான், தர்மத்தை பண்ணுறது நீ வலது கையால் பண்ண வேண்டாமா, இப்படி இடக்கையால் கொடுக்குறியே நீ எல்லாம் தெரிஞ்சு அவன் ஆச்சேன்னா, இந்த வலது கையிலே இந்த இடக்கையில் மாறுற போது என்ன ஆகும் அப்படின்னு தெரியாது. இந்த அது மாதிரி தர்மத்தை நாங்கள் பண்ணினால்தான் நம்மளுடைய தர்மம், அதுதான் தர்மம்னு சொல்கிறேன். தர்மம் தர்மம்னு ஏதோ சுவாமி சொல்லணும்னா தர்மம்னா என்ன, செய்ய வேண்டியதை ஒழுங்காக செய்ய போடும், அதுதான் தர்மம். தர்மம்னு சொன்னால் அதோ சுவாமி தர்மம்னு சொல்கிறார் அப்படிங்கிறது சொன்னார், அந்த சுவாமி சொன்னார் தர்மம். நாம் செய்ய வேண்டிய கர்மாக்கள் எது நம்மளால் செய்ய சொல்லியிருக்கோம் அதை செய்யும், சொல்லாதத்தை நான் இதை பண்ணுவேன் அப்படின்னு சொன்னேன், நான் பண்ணுவேன் என்ன பண்ணால் அது அது வந்து என்ன பண்ணுவோம், பாபத்தை தான் கொடுங்க போல சௌரியத்தை கொடுக்காது. அந்த மாதிரி நம்மளுடைய பாபத்துக்கு அப்போ சீதா பிராட்டி கேட்டார், ஆஞ்சநேய சுவாமி அவர் சொன்ன வீத்தியன் வந்து சீதா பிராட்டி கேட்டால் நான் வந்து உன்னை முதுகில் தூக்கிட்டு போடுறேன் அப்படின்னு சொன்னான். அங்கே அவள் உடனே சொன்னால் வாண்டான்னு சொன்னான். ஏன் வாண்டான்னு சொன்னான்னு சொன்னால் அந்த தர்மத்தை என்ன தர்மம், ஒரு ஸ்திரீயானவள் பரபுருஷன் தொடக்கூடாது,
என்னுடைய வசம் இல்லாத அவன் தொட்டுட்டான். அது ராவணன் என்னுடைய வசம் இல்லாததுனால சொன்னால் என்னுடைய ஒரு எண்ணமோ இதுவோ பண்ண முடியாது, நான் வந்து இது பண்ண முடியாது சொல்லிட்டான். அதனால் நான் போட்டேன். இப்போ நீ வந்து சொல்றேங்கிற போது எனக்கு என்னுடையது நீ இதை கேட்கிற, அதனால இது தோஷம் கூடாதுன்னு சொல்றேன். அது மாதிரி தான் ராமனுக்கு தான் கௌரவம் வரணும், யாராவது வரணும்னா அவனுக்கு இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்றேன். அந்த மாதிரி நாம் எது செய்யலாம் எது செய்யக்கூடாதுன்னு விகிதமான ஒரு தர்மங்களை நமக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த இதை நாம் சிறிவர செஞ்சோம் ஆனால் நமக்கு ஸ்ரேயசே தவிர நமக்கு ராம இருக்கு. ஏன் இது பண்ணினா என்னன்னு கேட்டேன்னா பாபந்தான் பாபந்தான் கூடுமே தவிர புண்ணியம் வந்து நம்ம புண்ணியம் வரணும். புண்ணியம் வந்தாலும் சுமந்தான், புண்ணியம் வந்தாலும் சுமந்தான், பாபம் வந்தால் வந்து சரி பாபம் வந்தால் புண்ணியம் வரட்டுனா புண்ணியம் வந்தாலும் சுமந்தான், புண்ணியம் வந்தாலும் அதிக அனுபவிக்கிறது கஷ்டம்தான். அதனால் அதனால் புண்ணியம் வர வேண்டாம் பாபம் வர வேண்டாம், நமக்கு வேண்டியது அவனுடைய திருவடி வேண்டும், அவ்வளோதான் நம்மளுடைய சம்பிரதாயமே தவிர அதனால் புண்ணியம் வந்தால் தேவையில்லை பாபம் வந்தால் தேவையில்லைன்னா நம்மளுக்கு தர்மண்ணியாக அதிகாரம். தர்மாவை நாம் என்ன பண்ணணும், என்ன பெருமாள் நமக்கு அனுகூலம் பண்ணணுமோ அதை நாம் பண்ணுவோம். அது பண்ணணும்னா நமக்கு எல்லா விதமான சிரேயஸ் முழுகும். அதனால தான் அதுதான் இவர் என்ன சொல்கிறார், நாம் வந்து எது ஆத்ம குணமாக இருக்கணுமோ ஆத்ம குணங்களை நாம் சரியாக பண்ணி நமக்கு எது விகிதமோ அதை நாம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் சுவாமி சொன்னார். அதனுடைய அதனால் நாம் எல்லாரும் என்ன பண்ணணும் கேட்டால் அது எது நமக்கு விகிதமோ செய்யக்கூடியதோ அதை நாம் செய்யலாம். நான் வந்து சொல்கிறேன் நான் பாட்டில் ஒரு காரியம் சொல்கிறேன் நீ இப்போ சொல்கிறேன் நான் போய் பைபிளை வாசிக்கிறேன் சொன்னால் தர்மம் அது தர்மம், ஏன்னா உனக்கு விகிதம் இது அதை போய் வாசி. அந்த மாதிரி என்னங்கிட்ட யாராருக்கு என்னென்ன சொன்னாரோ ஒரு ஒரு ஸ்திரீ சொல்கிறார் எனக்கு உபநயனம் பண்ணி நான் வேதம் சொல்கிறேன்னு சொல்கிறேன் சொல்லலாமா பாபம் ஏற்படாத. அந்த மாதிரி நம்மளுடைய தர்மத்தை நாம் சரியாக செய்தோம்னா நமக்கு சேர்த்தவர் இது கிடையாது. அதனால் எல்லாரும் அந்த மாதிரி தர்மத்தை அனுப்பிட்டு பெருமான அனுப்புறதுனால அவருடைய திருவடியில் நம்மளுடைய பரத்தை சமர்ப்பித்து என் பரவோ நிர்பயோஸ்மின்னு இருக்கணும்.